வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் ஆனந்த்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலை உள்ளதாகவும், வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மீறும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் உரிமையை வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தர வேண்டும் எனவும் கூறினார். ஜெயலலிதா சிறுக சிறுக சேர்த்த வாக்கு வங்கியை தற்போது இருப்பவர்கள் கூட்டணி என யாருக்கோ தாரை வார்த்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பதவியை தராமல் பாமகவிற்கு கொடுப்பதா என்று கேள்வி எழுப்பிய அவர், ராமதாஸ் குடும்பத்தினருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உறுதியாக கூறுவார்களா என்று கேள்வி எழுப்பினார். இந்த அதிமுகவோட வாக்கு அதிமுகவுக்காக தமிழ்நாட்டு மக்கள் தந்த வாக்கு, இரட்டைக்கு போட்ட வாக்கு. இதை தாரை வார்த்து கொடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு தொகுதி என்பது, ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா தொகுதி என்பது 32 சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தது. 32 சட்டமன்றது மிக வலிமையானது. 32 பேர் நம்ம இன்னொருத்தருக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம். இதை என் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது திண்டுக்கல்லிலே. திண்டுக்கல்லிலே பாமக என்கிற கட்சி இல்லை, ஆனால் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அந்த கட்சியை அங்கே லான்ச் பண்ணுறதுக்கு, அறிமுகம் செய்வதற்கான வேலை. அதை பிடித்து கொண்டே அவரால் சொல்ல முடியவில்லை. ஒரு சின்னத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை ஆப்பிள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு மனநிலை இருக்கிறது. அதை வந்து ஒரு பயன்படுத்தி கொண்டார்கள். நம்மளுடைய இயலாமையை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். நம்மளுடைய வாக்கை தாரை வார்த்து வேறொரு கட்சிக்கு தருவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறதா? அப்படி விரும்பினால் கொடுத்து விடுங்கள். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ அல்லது வேறு அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தந்ததை தயவு செய்து அதிமுக வாபஸ் பெற வேண்டும், தரக்கூடாது. இது நம்முடைய உரிமை. கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு யாருக்கும் தாரை வார்த்து தர வேண்டாம் என்பது என் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன்.